வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வியூகங்கள் குறித்து கருத்துக்களை எமது நெறியாளர் பாஸ்கரனுடன் பரிமாறுகிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் இஎம் சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள். வணக்கம். இந்தியாவிலே தேர்தல் திருவிழா தொடங்கியிருக்கிறது. பல்வேறு கட்சிகள் கூட்டணி தொடர்பான பல்வேறு முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தேர்தல் களம் 2024 என்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. தேர்தல் ஆளுமைகளை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதே இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கம். அந்த வகையில் அரசியல் ஆளுமையாக இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சராக பணியாற்றி மிகச்சிறந்த பார்லிமெண்டேரியனாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திரு இஎம் சுதர்சன நாச்சியப்பன் அவர்களை சந்திக்கப் போகிறோம். நிறைய பேச இருக்கிறோம் அவரோடு, வாருங்கள் அவரை சந்திக்கலாம். சார் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நிகழ்ச்சியில் சந்திக்கிறது. ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளோட அரங்கத்திற்கு வந்திருக்கீங்க. தமிழகத்தில் கூட்டணி கட்சி சீட்டு அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் சரியாக முடிஞ்சிடுச்சா? தமிழகத்தை பொறுத்த மட்டும் அந்த அளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீண்ட கால நட்போடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கிட்டத்தட்ட நாங்கள் 25 ஆண்டுகள் வெவ்வேறு காலகட்டத்தில் 1971 இந்திரா காந்தி காலத்தில் இருந்து தொடர்ந்து இருந்து வருகிறோம். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் புரிந்து கொள்கிற மனப்பான்மையும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இருந்து வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களும் காங்கிரஸ் கட்சிக்கும் நல்ல தொடர்பு இருக்கிறது. ஒருவருக்கொருவர் நல்ல சிந்தனையோடு செயல்படுகிறோம், கொள்கை அடிப்படையில் செயல்படுகிறோம். அப்போ எத்தனை சீட்டுங்கிறது எப்போ ஃபைனலைஸ் ஆகும் நினைக்கிறேன் சார்? இப்போ பேச்சுவார்த்தை, முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. அதற்கு அடுத்து தோழமை கட்சிகளோடு பேசுகிற பேச்சு முடிந்திருக்கிறது. இறுதியான எண்ணிக்கை என்ன, எந்தெந்த தொகுதி என்பதை பற்றி மிக விரைவிலேயே எதிர்பார்க்கிறோம். காரணம், இந்த மாதத்தில் இருந்து அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் யார் எந்தெந்த தொகுதிக்கு விரும்புகிறார்களோ அவருடைய விருப்ப மனுவை வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். 1-7 தேதி வரையில் மார்ச்சிலே அவர்கள் அந்த விருப்ப மனுவை பெறுவார்கள். அவர் முறைப்படி அதற்கு அடுத்து வேட்பாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த குழுவை நியமித்திருக்கிறார்கள். இந்த செயல்பாடுகள்லாம் செய்கின்ற பொழுது மிக விரைவிலேயே கிட்டத்தட்ட பிரதம அமைச்சர் அவர்கள் 28-29 வாக்கில் இங்கே தமிழகத்திற்கு வருவதனாலே அவர் பல திட்டங்களை இந்தியா முழுவதும் அறிவித்து கொண்டிருக்கிறார். அவர் சென்றதற்கு பின்னாலே தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு தேதியை அதனுடைய அட்டவணையை சொல்வார்கள் என்ற அடிப்படையிலே எங்களுடைய சிந்தனைகள் ஒருமைப்பாட்டோடு இருக்கிறது. ஓகே. இங்கே தமிழக மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வந்து திடீர்னு மாற்றப்பட்டிருக்கிறார். தேர்தல் இன்னும் 2 மாதம் கூட இல்லாத சூழ்நிலை, ஏன் திடீர் இந்த மாற்றம்? ஏன்னா பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நட்டா அவருடைய தலைமையை ஒரு 6 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, கட்சி விதிகளை திருத்தம் பண்ணி. இங்கே திடீர்னு மாற்றத்துக்கு உண்டான தேவை என்ன, இது என்ன வகையான தாக்கத்தை வந்து கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே ஏற்படுத்த நினைக்கிறீங்க? பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சியை பொறுத்த மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும் என்று விதிமுறைகள் இருக்கின்றன. இப்பொழுது இதுவரையில 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றங்கள் இருக்கும், சில காலகட்டங்களிலே 1 ஆண்டுக்கு ஒரு முறை கூட வந்திருக்கிறது மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள். இப்பொழுது இருந்த திரு அழகிரி அவர்கள் 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னாலேயே இதற்கான பரிசீலனைகளை ஆரம்பித்து விட்டன. யார் இதை நியமித்தால் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட முடியும் என்று நினைத்ததை அறிவிக்கின்ற காலம் தான் இப்பொழுது வந்திருக்கிறது. அதுபோக மாநில கட்சிகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அகில இந்திய கட்சி எப்பொழுதுமே அந்த தலைமை தான் பேசுவார்கள். துணை நின்று எந்தெந்த வகையில் இது நல்லது இருக்கிறது, எந்தெந்த வகையில் இது நமக்கு சரியாக இருக்காது என்று சொல்கிற பொறுப்பு மட்டும்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கிறது, அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய செயற்குழுவுக்கு இருக்கிறது. அதனால் மாற்றங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சிந்தனை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்று நாம் சொல்ல இயலாது. 5 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. இதற்கு முன்னாலே ராஜினாமா செய்தவர்கள் இடங்களை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். ராஜினாமா செய்யாதவர்களை நீங்கள் பொறுத்திருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அதனால இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். எந்த ஒரு பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாங்க கட்சிக்குள்ள? ஏன்னா நிறைய உட்கட்சி பூசல் எல்லா கட்சியில் இருக்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் இப்போதைக்கு கிட்டத்தட்ட குழு மனப்பான்மை குறைஞ்சிருக்கு. குழு மனப்பான்மை குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் செயல்பட திட்டங்கள் மிக அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். கேரளத்தில் எவ்வாறு வாரத்துக்கு ஒரு தடவை போராட்டம் நடக்குமோ அது போல இப்பொழுது
அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் அப்போது ஒவ்வொரு வாரமும் அறிவிக்கிறார்கள். அதை செயல்படுத்துவது என்பது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் செயல்படுத்துவார்கள், வட்டார கமிட்டியில் அந்த செயல்பாடுகள் கொஞ்சம் தொய்வடைந்திருந்தது. இதை திரும்ப வீறுபடுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னாலே வர இருக்கிறது. அதனால் இதுவரையில் கொண்டு வரப்பட்ட எல்லா போராட்டங்களும் தமிழகத்தில் செய்து காட்டியிருக்கிறோம், இன்னமும் செய்து காட்டுவோம். குழு மனப்பான்மை என்பது தமிழகத்தில் குறைந்திருக்கிறது. சார், இந்தியா கூட்டணி எப்படி சார் இருக்குது? இந்தியா கூட்டணி மிக ஆரோக்கியமாக இருக்கிறது. நாம் அதை பார்க்கிற பொழுது நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா கூட்டணி என்பது முழுக்க முழுக்க காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய மாநில கட்சிகளும் இந்த கூட்டணியிலே இருக்கின்றன. கொள்கை அடிப்படையிலேயும் சரி, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையிலையும். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், பஞ்சாபில் இதுவரை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. அதை விட்டால் மாற்றுக் கட்சி பிஜேபியினுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருந்து வந்தது. இதுக்கு அப்பாற்பட்டு மூன்றாவது கட்சி ஆம் ஆத்மி என்பது இப்பொழுதுதான் முதன் முதலில் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அப்படி என்றால் அவர்களுக்கு இரண்டு எதிரிகள் இருக்கிறார்கள். ஒன்று காங்கிரஸ் கட்சி இருக்கிறது முதன்மை எதிரி, இரண்டாவது பிஜேபி அல்லது அது அங்கே இருக்கக்கூடிய அகாலிதளம் இருக்கிறது. அப்போ இதுவரையிலே போட்டியிட்டதே காங்கிரஸுக்கு எதிர்த்து போட்டியிட்ட ஒரு அமைப்போடு சேர்ந்து நீங்கள் கூட்டணி வைப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய கட்சியை நாமே குலைத்துக் கொள்வது போல வரும். அதனால் அங்கே சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பீகாரை பார்ப்பதனால் தொடர்ந்து நாங்கள் கூட்டணியோடு லாலு பிரசாத் யாதவோடு இருந்திருக்கிறோம், அவருடைய கட்சியோடு இருந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இப்போ கட்சி மாதிரி இருக்கிற ஜனதாதள் யூ என்ற அமைப்பு என்பது மிக குறைந்த காலத்திலே தான் எங்களோட நட்போடு இருந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலிருந்து அவர் காங்கிரஸிற்கு எதிர்ப்பான நிலைப்பாடு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். கல்கத்தாவை பொறுத்த மட்டும் பெங்காலை பொறுத்த மட்டும் மம்தா பானர்ஜி அவர்கள் இளைஞர் காங்கிரஸுடைய தலைவராக இருந்தவர்கள், 25 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து போராடி அதுக்கு பின்னாலே ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். காங்கிரஸை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், காங்கிரஸும் அவர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறது, வழக்கு போட்டிருக்கிறது. அப்படி என்றால் மூன்று முறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிணைவது என்பது அவங்க எளிதல்ல. ஒன்றிணைந்தாலும் ஒன்றிணைந்த மாதிரி தானே இருக்குது. ஏன்னா அடிப்படையான நோக்கம் என்னன்னு சொன்னால், அது நீங்கள் விரைவாக அந்த கருத்துக்கு வந்துட்டீங்க. நோக்கம் என்பது மோடி அரசு மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிறது, மாநில கட்சிகளை அழிக்கின்றார்கள், மாநில கட்சியினுடைய தலைவர்களை செயல்பாடு இழக்கச் செய்கிறார்கள். இதிலே ஒரே கருத்தை ஒற்றை கருத்தாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்பொழுது மம்தா பானர்ஜி அதே இடத்திற்கு வருகிறார்கள், ஆம் ஆத்மி அதே இடத்திற்கு வருகிறது. ஆனால் தேர்தல் என்று சொல்லுகிற பொழுது மாற்று கருத்து, அது ஒரு சின்ன முரண்பாடு வரும். அந்த முரண்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யப்படுகிறது. சின்ன முரண்பாடா பெரிய முரண்பாடா இதுவரைக்கும் களையப்படவில்லையேங்கிறது தான் ஒரு பார்வையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் உங்கள் சீட்டு கொடுக்க மாட்டாங்க, 2 இல்லை 3 சீட்டு தான் தருவோம், இல்லை நாங்கள் சீட்டை தரமாட்டோங்கிற சூழ்நிலையில் வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் பிரிந்து நிற்கிறப்ப தான் 2019 வந்து மோஸ்ட் ஆஃப் எதிர்கட்சிகள் தோத்ததற்குண்டான காரணம் இந்த ஒற்றுமை இல்லாததுனால தான். இப்போ இந்த கூட்டணியில் இருந்தால் கூட தனித்தனியாக நிற்கிற பொழுது வாக்கு பிரிகிறப்ப என்டிஏ கூட்டணி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையாங்க? அதாவது நம்ம இதை பார்க்க வேண்டிய ஒரு புது வகையான ஒரு கூட்டணி. இது என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி போல உள்ள கூட்டணி அல்ல. இது இன்றைக்கு ஒற்றை கருத்துக்காக வந்திருக்கிறார்கள். என்ன மோடியினால மாநில கட்சிகள் அழிக்கப்படுகின்றன, ஆகையினால நாம் ஒன்று சேர்வோம் என்று சேர்கிற பொழுது அந்தந்த மாநிலத்தில் எதிர்கட்சியாக யார் இருக்கிறாங்க? காங்கிரஸ் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த இடத்துல என்ன முரண்பாடு வருகிறதுன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு பஞ்சாபை எடுத்துக்கொள்வோம். பஞ்சாப் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு விரும்பாத ஓட்டுகள், பாரதிய ஜனதா அங்கே இருக்கக்கூடிய அகாலிதளுக்கும் போய் கொண்டிருந்த ஓட்டுகள் இன்றைக்கு ஆம் ஆத்மிக்கு போயிருக்கிறது. இப்போ ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றாக இணையுமே ஆனால் அந்த ஓட்டுகள் யாருக்கு போகும்? இது இந்த ஒரு கேள்வி வருகிறது. அதனால் இதை வடிகட்ட வேண்டும் என தனித்து தனித்து நின்றால்தான் நாங்களும் வெற்றி பெற முடியும், ஆம் ஆத்மியும் வெற்றி பெற முடியும், பிஜேபியும் அகாலிதளையும் தோக்கடிக்க முடியும். அதனால நாங்கள் அங்கே கூட்டணி சீட்டுகளை பொறுத்த மட்டில், இடஒதுக்கீடை பொறுத்த மட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெளிவாக வந்து விட்டு கொடுத்து போகிறதுக்கு உண்டான மனநிலைக்கு வந்து நாங்கள் எங்கள் வெளிவிலேயே நிற்கிறோம், நீங்கள் உங்கள் நிலையிலேயே நிலுங்கள், மூன்று அணியாக நின்று பார்ப்போம், அதனுடைய விளைவுகளை நாம் சந்திப்போம். அதே நேரத்தில் டெல்லியில் என்ன ஒன்று இருக்கிறதால் ஆம் ஆத்மிக்கு மிக குறைந்த சில செல்வாக்கு குறைந்த இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களை பிஜேபி பிடித்து விடக்கூடாது, அதற்கு பதிலாக மாற்றுக் கட்சியாக காங்கிரஸுக்கு கொடுப்போம், நீங்கள் முழுமையாக 7 இடத்தையும் கேட்காதீர்கள், இல்லை 4 இடத்தை கேட்காதீர்கள், 2 இடத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், 3 இடத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் பேச்சுவார்த்தை, இதன் 2 நாட்களே அறிவிக்கப்பட்டு விடும். அது சுமூகமாக தீர்வு காணப்படும் அப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? உறுதியாக இருக்கணும். ஓகே, திரு மோடி தலைமையிலான இந்த அரசு செயல்பாட்டை நீங்கள் எவ்வாறு கணிக்கிறீர்கள்?
அரசியல்வாதி என்பதை தாண்டி ஒரு 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 பார்லிமெண்டரியனை பார்த்துக்கிறீங்க, ஒரு அகாடமிஷியன் விஷயங்களை பார்க்குறீங்க நீங்கள். ஸோ அந்த பார்வையிலிருந்து நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்னை இப்பொழுது இந்த விவாதத்தில் நான் கலந்து கொள்வதே காங்கிரஸ் கட்சியினுடைய முழுமையான கொள்கைகளை மட்டும் சொல்லக்கூடியவனாக நான் இங்கே வரவில்லை. காரணம், இது தூர்தர்ஷன் தமிழ் என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது வெவ்வேறுபட்ட கருத்துக்கள் கொண்டவர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நடுநிலையாளர்கள் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு ஒரு அகாடமிஷியன், ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, ஒருவர் தேர்தலுக்கு வருகின்ற பொழுது தேர்தல் அறிக்கை என்ற ஒரு முறையை வைத்திருக்கிறோம். அதே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துவோம், என்னென்ன திட்டங்களை இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய விட்டு விட்டார்கள், நாங்கள் அதை செய்வோம் என்று சொல்லுவது தான் தேர்தல் அறிக்கை. பாரதிய ஜனதா கட்சி 2014 வெற்றி பெறுகின்ற பொழுது சொன்னது எதையுமே இதுவரையில் செய்யவில்லை. அதற்கு பின்னால் 2019 செய்ய உதாரணத்தை கொண்டு சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 5.5 லட்சம் ரூபாய் அவர்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் என்று சொன்னார்கள். 15.5 லட்சம் ரூபாய், ஒரு 15 பைசா கூட வரல. இப்போ அதுக்கு அடுத்து 2019 வருகின்ற பொழுது அந்த கோரிக்கைகளை விட்டுவிட்டு புது கோரிக்கைகளை வைத்தார்கள், அதையும் இன்றைக்கு செயல்படுத்தவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மார்க்கெட்டிங் எக்கானமி என்று சொல்லப்படுகின்ற உலக வர்த்தகத்திற்கு ஏற்றாற் போல அவருடைய சிந்தனை மாறியிருக்கிறதே தவிர, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெவ்வேறு கலாச்சாரம் உள்ளவர்கள், வெவ்வேறு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், காலங்காலமாக சில அறிவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவருடைய அறிவை அதிகப்படுத்துவதற்காக காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிற பொழுது அவர்கள் இந்தியாவில் மட்டும் போட்டியிடாமல் உலக அளவிலே சென்று மிகச்சிறந்த விஞ்ஞானிகளாகவும் மிகச்சிறந்த பேராசிரியர்களாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை இன்றைக்கு பின்னாலே தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய காயங்களை இவர்கள் உருவாக்குகிறார்கள். மொழி அடிப்படையில் போட்டியை உருவாக்குகிறார்கள், அதே போல் மத அடிப்படையில் போட்டியை உருவாக்குகிறார்கள். இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் கிடையாது. அதையெல்லாம் எல்லாவற்றையும் மறக்க சொல்லி நாம் வளர்வதை மட்டும் பார்ப்போம், இந்தியா வளரட்டும், அதில் நாமும் சேர்ந்து வளர்வோம் என்ற நிலையை மாற்றி, ஒருவருக்கொருவர் சந்திக்கின்ற பொழுதே நீ இந்த மதத்தை சார்ந்தவன், நீ இந்த ஜாதியை சார்ந்தவன், நீ இந்த மொழியை சார்ந்தவன் என்ற வேறுபாடை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு மிகப்பெரிய பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. நம்ம இவ்வளவு குறைகளை சொன்னால் கூட தொடர்ந்து இவன் மாநில தேர்தலில் கூட பிஜேபி வெற்றி பெறுவதற்கு உண்டான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவன் எதுவுமே செய்யலை, எந்த திட்டங்களும் மக்களை போய் சென்றடையில, மக்கள் பலனடையிலங்கிற பட்சத்தில் தொடர்ந்து அவர்கள் எவ்வாறு வெற்றி பெற முடியும்? நீங்கள் மாநில தேர்தல்களை வெற்றி பெற்றது என்று நீங்கள் சொல்லக்கூடிய மாநிலங்கள் 5 மாநிலங்களும் சரி, அதற்கு முன்னாலே கர்நாடகம் போன்ற தென் மாநிலங்களும் சரி, நேரடியாக காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி நடந்தது. வேறு எந்த மாநில கட்சிகளுக்கும் நடக்கவில்லை. அதற்கு முன்னால் 2021 தான் மேற்கு வங்கத்தில் நடந்தது. அது மாநில கட்சியோடு போட்டி, காங்கிரஸோடு போட்டி, கம்யூனிஸ்ட் கட்சியோடு போட்டி. இந்த போட்டியிலே காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய நிறைவு குறைகளை பொறுத்து பிஜேபி வெல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உதாரணத்திற்கு பார்த்தால் ராஜஸ்தானிலே 0.05%, அதாவது 0.5%க்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அளவிலே தான் காங்கிரஸ் கட்சி தோற்றிருக்கிறது. அதுக்கு அடுத்து 1 மாதத்திற்குள்ளே நடந்த துணைத் தேர்தலில் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க என்றால், தேர்தல் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கணிப்பு இந்தியாவில் யார் முதலிலே அந்த கம்பியை தாண்டுகிறார்களோ, எல்கையை தாண்டுகிறார்களோ, அவர்கள் வெற்றி பெறுவது என்ற கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு சிறு அளவு தடை ஏற்பட்டால் கூட அவர்கள் பின்னாலே தள்ளப்படுகிறார்கள். தேர்தல் முறை எப்படி வைத்திருக்கிறோம், ஆகையினால சில இடங்களிலே தோற்கிறோமே தவிர, கொள்கை அடிப்படையில் 2 கருத்துக்களுமே வெவ்வேறு கருத்துக்களை கொண்டதாக, வெவ்வேறு சித்தாந்தங்களை உண்டையார்கள். அது 100 வருடங்களாக வளர்க்கப்பட்ட வேறுபாடுகள். அந்த வேறுபாடுகள் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய சிந்தனை, நம்முடைய நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டும், ஒரே மொழியை பேச வேண்டும், ஒரே கலாச்சாரம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி அப்படியல்ல. இந்த நாடு பல கலாச்சாரங்களை கொண்டது, பல மொழியை கொண்டது, பல இனத்தை சார்ந்தவர்கள், இன அடிப்படையில் பல மதத்தை சார்ந்தவர்கள், இவர்களை ஒன்றிணைப்பது என்பது நாட்டு பற்று ஒன்றுதான் இணைக்க முடியுமே தவிர வேறு வகையில் இணைக்க முடியாது என்பது காங்கிரசுடைய சித்தாந்தம். 1920 ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தவர்கள் தான் வெளியேறுகிறார்கள். முஸ்லீம் லீக்கும் அதே ஆண்டிலே தான் வெளியேறுகிறது. ஜின்னா அவர்கள் தலைமையேற்று அவர்களும் 1920 ஆரம்பிக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியும் 1920 தான் ஆரம்பிக்கிறது. இவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே இருந்தவர்கள், சித்தாந்த அடிப்படையில் வெவ்வேறாக மாறுகிறார்கள்.
1952 நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியிலே இருந்தவர்களே வெவ்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கூட்டான ஒரு அமைச்சரவையில் இருந்தவர்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆரம்பகர்த்தாவும் இந்த கட்சிக்குள்ளே அமைச்சராக இருந்தவர். 1952 முதல் முறையாக நேரடி தேர்தல் வருகிறது, குடியரசு ஆட்சி கொண்டு வரப்படுகிறது. குடியரசு முறையிலே கான்ஸ்டியூஷனில் கொண்டு வருகிற பொழுது கிட்டத்தட்ட 18 கட்சிகள் காங்கிரஸிலிருந்து வெளியேறி போகிறது. அதனால ஒரு குடையின் கீழ் இருந்தவர்கள் வெவ்வேறு கருத்துக்கள் அடிப்படையில் விரிகிறார்கள், வெவ்வேறு குடும்பங்களாக பிரிகிறார்கள். அது இப்போ தொடர்ந்து வந்து இப்பொழுது மாநில கட்சிகள் எந்தெந்த இடங்களிலே மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோ எதிர்கட்சியாக இருக்கிறவர்களோ கவனிக்காத பிரச்சனைகளை அவர்கள் எடுத்து அதற்காக போராடக்கூடியவர்கள் அந்தந்த மாநிலத்தில் வளர்கிறார்கள். அகில இந்திய கட்சி இதை புரிந்து கொண்டு செய்தால் அந்த மாநிலத்தில் அந்த கட்சி வெற்றி பெறுகிறது, வெற்றி பெற்றிருக்கூடிய. நீங்க மத்திய அளவில் எடுத்தா கூட இப்ப இந்த நீங்க சித்தாந்தங்கள் அடிப்படையில் ரெண்டு கட்சியும் டோட்டலா வேறுபட்ட பார்வை, ஒன்னு மத சார்பற்ற கட்சி, ஒன்னு மதம் சார்ந்த கட்சியாக பார்க்கப்படுது பொது பார்வையில். இப்ப இவர்களுடைய சித்தாந்தங்களை, பிஜேபி முன்வைக்கின்ற சித்தாந்தங்களை அவர்கள் எவ்வளவு ஒரு ஆக்ரோஷத்தோடும் அக்ரஸிவா முன்வைக்கிற கருத்துக்களை எதிர்க்க தவறிவிட்டுகிறதா, இல்லை அவர்களை அவர்கள் செய்கிற விஷயங்களுக்கு உண்டான மாற்று கருத்துக்களை காங்கிரஸ் முன்வைக்காத காரணத்தினால் கடந்த 10 ஆண்டுகளில் எப்பொழுதும் கண்டிராத தோல்வியை பெறுகிறார் என்று சொல்ல முடியுமா? அதாவது இந்த முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இப்பொழுது மிகப்பெரிய மாற்றம் இந்திய அளவிலையும் உலக அளவிலையும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதுவரையிலே பொதுத்துறையும் தனியார் துறையும் என்ற சித்தாந்தத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிக்சட் எக்கானமி என்ற அடிப்படையில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நாம் முழுமையான அறிவு பெறுகிற வரையிலே தொழில்துறையில் முதலீடு செய்பவர்கள் செய்ய முடியாத தொழிலை எல்லாம் அரசே ஏற்றுக்கொண்டது. இப்போ உதாரணத்துக்கு தொலைக்காட்சியை அரசு நடத்தியது, நடத்த வேண்டியது அவசியம் இல்லை ஆனால் நடத்தியது. காரணம் முதலீடு அதிகமாக போட வேண்டும். இது தனியார் வந்து முதலீடு போடுகிற அளவுக்கு வருகிற காலத்து வரையிலே இவர்கள் நடத்துவது என்ற ஒரு சித்தாந்தம். நிலக்கரி சுரங்கம் இருக்கிறதுன்னு சொன்னால் தனியார் வந்து நடத்துவது என்பது கடினம், அதற்கு வேண்டிய மிஷினரி எல்லாம் செய்ய வேண்டும், விற்பனை சந்தை வேண்டும், இதெல்லாம் அரசு செய்ய முடியும் என்று அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று விடுகிறார்கள். அப்படி என்றால் காலனி ஆதிக்கத்தை திரும்ப ஆரம்பிக்கிறார்கள், புதிய காலனி ஆதிக்கம். இது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற உலக வர்த்தக மையத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இருக்கக்கூடிய எல்கை மறந்து தொழில் முதலீடுகள் செய்யலாம், தொழிலாளர்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்லலாம், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் இன்னொரு நாட்டிற்கு செய்யலாம், செய்யப்பட்ட பொருட்கள் வேறு நாடுகளிலும் விற்கலாம். இது என்பது உலக ஆனால் அமெரிக்காவே இன்றைக்கு என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நாங்கள் தடை செய்கிறோம், எங்கள் நாட்டுக்குள்ளே இந்த சைனாவினுடைய பொருட்கள் வரக்கூடாது, இந்தியாவுடைய பொருட்கள் வரக்கூடாது என்று சொல்லுகிற, பின்னாலே செல்கிற 1995 கையெழுத்திடப்பட்ட உலக வர்த்தக மையம் என்பது இன்றைக்கு சுருக்கி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற போல பிஜேபி வரவில்லை. உலகத்தில் இருக்க எல்லாரும் இங்க வரதுக்கு திறந்துனால நம்ம வந்து பின்னால போய்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு இன்னும் பக்குவம் அடையவில்லை. பக்குவம் அடைகிற வரையிலே வர வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய சித்தாந்தம். ஆனால் அவர்கள் இப்பொழுதே திறந்து விட்டார்கள். திறந்து விட்டனுடைய விளைவு அவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது, நமக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கவில்லை. நம்முடைய நிலமும் நம்முடைய தண்ணீரும் நம்முடைய மக்கள் வளமும் மாறி அவர்களுக்கு செல்லுகிறது. ஓகே, இந்த நிலை மாறுமாங்கிறது பொறுத்து வந்து பார்க்கணும். முக்கியமாக இன்னொன்று சார், இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்ட பல்வேறு கருத்து கணிப்புகளோட முடிவுகள் வந்து என்டிஏ கூட்டணி மோடி தலைமையிலான ஆட்சி மீண்டும் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த பிறகாவது உங்களோட இந்தியா கூட்டணியுடைய வியூகங்கள் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? உறுதியாக இந்த கூட்டணி பற்றி எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது இப்பொழுது எடுப்பது என்பது முறையல்ல என்னை பொறுத்த மட்டும். நான் பாராளுமன்ற நிலைக்குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற பொழுது கூட இந்த பிரச்சனை வந்தது. என்னவென்று சொன்னால், தேர்தலுக்கு முன்னாலே வாக்காளர்கள் சென்று வாக்களிப்பதற்கு முன்னாலே நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு செய்தால் அது எந்த வழியிலே நன்மை இருக்கிறது என்ற ஒரு விவாதம் உருவானது. சில கட்சிகள் தன்னை திரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த வகையிலே நாம் மக்கள் மத்தியிலே கவர்ச்சியான திட்டங்களை கொண்டு செல்லவில்லை, அவர்களை நாடவில்லை, அவர்கள் ஏன் வாக்குகளை மாற்றி போட இருக்கிறார்கள் என்பதை அறிவதற்கு விஞ்ஞான அடிப்படையில் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் தேர்தல் ஆரம்பித்த உடனே நீங்கள் கருத்து கணிப்பு கொடுப்பது என்பது அவர்களை வேறு வழிகளை திசை திருப்புகிறீர்கள் என்று பொருள். அதனால் என்ன சட்டம் கொண்டு வந்தோம் என்று சொன்னால், நீங்கள் தேர்தலுக்கு முன்னாலே அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலே நீங்கள் கணிப்பு எடுக்கலாம், அறிவிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் கணிப்பு எடுக்கக்கூடாது. தேர்தல் முடிந்ததற்கு பின்னாலே தான்
நீங்கள் கருத்துக்கணிப்பு எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு சட்டத்தில் இருக்கிறது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலில் யார் முன்னிருக்கிறார்கள் என்பதைத்தான் இப்பொழுது கருத்து கணிப்பில் எடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருப்பதனாலே அவரிடம் ஊடகங்கள் மிக அதிகமான அளவிற்கு அவர்கள் முதலீடு செய்தவர்கள் அதில் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊடகங்கள் என்பது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 150 ஊடகங்கள் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அதில் 100 ஊடகங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. அதனுடைய தாக்கம் ஊடகம் மட்டுமல்ல, பத்திரிகைகள், வார இதழ்கள், அதுபோக ரேடியோக்கள் பூராவுமே அவர்களுக்கு துணையாக இருக்கிறது. ஆகையினால இந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்களே தவிர இது உண்மையான கருத்து அல்ல. சரி சார், இன்னொரு முக்கியமான விஷயம், பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அதை ரொம்ப அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணவர் வந்து பார்த்திங்க சொன்னால் நிதிஷ்குமார் தான் பீகாரில் ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக நடத்தப்படும் பேசுகிறாரு. பட் அதை ஸ்ட்ராங்காக முன்னெடுத்து சென்றிருக்காரா இல்லை அதில் ஏதோ தொய்வு இருக்குதா அவரோட பார்வையில்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எப்பொழுது அரசியல் சட்டத்தை நாம் திருத்தி அதில் கொண்டு வந்து அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 14 என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் எல்லோரும் ஒரே சமம் என்று சொல்கிறோம். ஜாதிகளையோ மதத்தாலேயோ இனத்தாலேயோ நீங்கள் பிரிக்கக்கூடாது. 14 15 என்ன சொல்கிறோம்னா பிற்படுத்தப்பட்டவர்கள், அதாவது பிற்படுத்தப்பட்ட குடிமக்கள், அதர் பேக்வர்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ், காஸ்ட் இல்லை, இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் என்ற அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னாலே வந்த சட்டங்கள் சில மாற்றங்களை மக்கள் 3/2 பெரும்பான்மை இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் கொண்டு வருகிற திருத்தங்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாதி அளவிற்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய சட்டமன்றங்கள், இவற்றின் மூலமாக எஸ்சி எஸ்டிக்கு தனியாக இடஒதுக்கீடு செய்யலாம், ஓபிசிக்கு செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய நன்மை எவ்வளவு போய் சேர்ந்திருக்கிறது, யார் யார் நன்மை பெற்றிருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு வேண்டுமா வேண்டாமா? நாம் பணத்தை செலவழிக்கிறோம், மக்களுடைய செல்வத்தை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கொண்டு செல்கிறோம், அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு போதுமான அளவிற்கு போயிருக்கிறதா, இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு வேண்டும்? ஆரம்பத்தில் நாம் கொடுத்த ஆண்டு 10 ஆண்டுகள் தான், இன்றைக்கு 70 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 7 முறைகள் நாம் அதை செய்திருக்கிறோம். இது எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது, அந்த சமூகம் வெளியில் வந்துவிட்டதா, அவர்கள் கிரிமி லேயர், அதிகமான வருமானம், 6 லட்சம் ரூபாய் வருமானம் வருகிற அளவுக்கு இருக்கிறார்கள் என்றால் அவர்களை ஒதுக்கி விடுங்கள். இன்னும் வருமானமே இல்லாமல் துன்பப்படுபவர்களை கொண்டு வந்து சேருங்கள். கணப்பிற்கு கணக்கெடுத்தால் தானே தெரியும், புள்ளி உரம் இல்லாமல் எப்பாறு முடிவெடுக்க முடியும்? சாதாரண ஒரு சோப்பு சீப்புக்கு கூட புள்ளி உரங்கள் எடுக்கிறாங்க. இல்ல, அதே மாதிரி கணக்கெடுப்பு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளயும் நடக்கிறது பாக்கல. ஜாதிவாரி கணக்கெடுக்க சீட்டு கூட அந்த வகையில தான் ஒதுக்கப்படுதுங்கிறது கூட மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அதுல ஒரு பெரும்பான்மையானது ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஓட்டு போடக்கூடிய தொகுதிகளும் இருக்கு. ஆனா சீட்டு கொடுக்கப்படுகிறது வந்து அதுக்கு அடிப்படையில் இருக்கிறது பாக்கறல. ப்ரொபோஷனேட்டா கொடுக்காவிட்டால் நீங்கள் ஜனநாயகத்தை மதிக்கவில்லை என்று பொருள். பெரும்பான்மைதானே ஜனநாயகம் என்பது, விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ பெரும்பான்மை தான் ஜனநாயகம். அதனால ஜாதி கணக்கெடுப்பு என்பது ராகுல் காந்தி அவர்கள் புரிந்து கொண்டது என்னவென்று சொன்னால், 70 ஆண்டுகளாக நாம் செய்திருக்கிறோம், இன்றைக்கு எந்த அளவிற்கு மக்களிடம் சென்றிருக்கிறது, இன்னும் விரிவுபடுத்த வேண்டுமா? உதாரணத்துக்கு இன்றைக்கு மகாராஷ்டிராவிலே ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களுக்கு 10% ஒதுக்கீடு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து 70 ஆண்டுகளாக முன்னேறப்படாத ஒரு பகுதி, அதாவது மகாராஷ்டிராவினுடைய வட பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வளர்ச்சி ஏற்படவே இல்லை. எல்லாம் கிரேட்டர் பாம்பேயில் இருக்கிறது, புனேயில் இருக்கிறது, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நாக்பூரில் இருக்கிறது, ஆனால் அந்த பகுதிக்கு செல்லவே இல்லை. இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதுக்கு பின்னால் தானே அங்கு தொழில் வளர்ச்சி உருவாகும், அதிகமான பேர் படிக்க வருவார்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த புள்ளி விவரங்கள் இல்லாமல் நாம் முடிவெடுக்க முடியாது என்பதுதான் அடிப்படையான சிந்தனை. அதிலிருந்து உருவாகி ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்குண்டான சிந்தனை அடிப்படையாக இதுதான் நோக்கமாக இருந்திருக்கு. இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி ஒவ்வொரு இடங்களிலையும் சொல்லுகிறார், நான் செல்கிற இடங்கள் எல்லாம் நிறைய பேர் படிக்க இயலவில்லை, தொழில் வாய்ப்பு கிடைக்கவில்லை, காரணம் இடஒதுக்கீடு நீங்கள் சரியாக செய்யவில்லை, அதனால கணக்கெடுங்கள், செய்திருக்கிறீர்களா செய்யவில்லையா கேட்கிறாள். நம்ம இறுதியான ஒரு கேள்வி நான் கிட்ட கேட்க நினைக்கிறேன். 2 ஆளுமைகள் இந்தியாவில் இப்போ பெருசாக வந்துட்டுருக்கு பார்க்குறோம், திரு மோடி அவர்கள், திரு ராகுல் அவர்கள். ராகுல் ஒரு இளம் தலைவராக பார்க்க போகிறார், இவர் வந்து ஒரு சீசன் லீடராக பார்க்க போகிறோம். இந்த 2 தலைவர்களை, 2 ஆளுமைகளை ஒரு அகாடமிஷியனாக நீங்கள் எப்படி ஒப்பீட்டு அளவில் பார்க்குறீங்க? இவரோட எதிர்காலம் என்னவாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க? அதாவது ஆரம்பிக்கின்ற பொழுது நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் செய்த அதே காரியத்தை அகில இந்திய ரீதியில் செய்தார்கள். என்னவென்று சொன்னால், வியாபார நோக்கத்தோடு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் பாடிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கம்பெனிகளிடம் பொறுப்பை கொடுத்து விடுவது, அரசை குறைத்து விடுகிறது, ஆட்சி முறையை குறைத்து விடுவது,
லெஸ் கவர்மெண்ட் அண்ட் மோர் கவர்னன்ஸ் என்ற நிலை அமெரிக்காவில் இருப்பது போல அரசு வந்து தலையிடக்கூடாது என்ற நிலையை அவர்கள் எடுத்தார்கள். ஒரு மாநிலத்தில் அவர்கள் எடுத்தனுடைய விளைவு இன்றைக்கு புள்ளி விவரம் அங்கே கல்வி கற்போருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. ஓராசிரியர்கள் கூட இல்லாத பள்ளிகள் நிறைய இருக்கின்றன. காரணம் இந்த நிலையப்பாடு எடுத்ததுனால வசதியான பிள்ளைகள் பணம் கட்டக்கூடியவர்கள் பிரைவேட் ஸ்கூல்ஸில் காலேஜில் படித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் படிக்க முடியவில்லை, ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இதே நிலை மாறாமல் அதே சிந்தனையை அகில இந்திய ரீதியில் அவர் கொண்டு வருகிறார். அவர் இந்தியாவில் எவ்வளவு பள்ளங்கள், எவ்வளவு தாழ்வுகள், எவ்வளவு உயரங்கள் இருக்கின்றன, எவ்வளவு கரிசலான மண் இருக்கிறது, எவ்வளவு களிமண் இருக்கிறது என்பது கூட புரிந்து கொள்ளாமல் ஒரு தத்துவத்தை விதைக்கிறார். அப்படி என்றால் துன்பப்படுவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். அவர்களைத்தான் ராகுல் காந்தி பார்த்து அவரிடம் சொல்லுகிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய கண்ணீரை துடைப்போம், இன்னென்ன வகையில் நாங்கள் இதுவரையில் செய்து காட்டியிருக்கிறோம், தொடர்ந்து உங்களுக்காக அதிக கவனத்தோடு செய்வோம் என்று இவர் சொல்கிறார். மோடி என்ன சொல்கிறார், நான் உலகத்தை ஐந்தாவது இடத்துல வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள், நான் மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வருகிறேன். அது என்ன மூன்றாவது இடம் நமக்கு தெரியாது. பொருளாதார வளர்ச்சியில் பொருளாதார வளர்ச்சி அமெரிக்காவிலிருந்து முதலீடு இங்கே போட்டவுடன் ஜிடிபி கூடி விடுகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஜிடிபி என்று சொல்லப்படுகின்ற பொது வளர்ச்சி என்ற கணக்கீடு போடப்படுகின்ற பொழுது இங்கு எவ்வளவு பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது, எதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது, அது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படுவதை நரசிம்மராவ் காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி தான் கொண்டு வந்தோம். ஆனால் கட்டுப்பாடோடு கொண்டு வந்தோம், நம்மை மீறாத அளவுக்கு கொண்டு வந்தோம். இப்பொழுது திறந்தே விட்டு விட்டார்கள். பிரான்ஸ் நாட்டிலே பூமி கிடையாது, போதுமான அளவுக்கு நிலம் கிடையாது, தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. இந்தியாவில் வந்து அவர்கள் வாங்குகிறார்கள். அமெரிக்காவில் அவர்கள் தனியாருடைய நிலங்கள் தான் அதிகமாக இருக்கிறது, தடுக்கிறார்கள். அதனால் இங்கே வந்து ஏழை மக்களிடம் வந்து நிலங்களை ஆக்கிரமிப்படுத்தி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கொடுக்கிறார்கள். ஜீவநதிகளாக இருக்கக்கூடிய கங்கை, காவேரி போன்றவை எல்லாம் இன்றைக்கு தனியாரிடம் சொல்ல இருக்கிறது. இதை நாம் எதிர்க்கிறோம். அவர்கள் செய்வது என்னவென்று சொன்னால், உலக அளவில் நான் பெரிய நாடாக, அது யார் கனவு காணலாமே தவிர, எனக்கு பட்டினியாக கிடைக்கக்கூடியவனுக்கு நீ சாப்பாடு போட்டியா, நான் படித்திருக்கிறேன், வேலை கிடைத்திருக்கிறதா, இந்த கேள்வி ராகுல் காந்தி கேட்கிறார். அதற்கு பதில் அவர் கொடுக்கிறேன், நான் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்ய முடியும் என்று சொல்கிறார். அவரால் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஓகே, இறுதியாக சுருக்கமாக உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்குறேன். இந்த 2024 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த தேர்தல் வந்து ஏர்லி டு ப்ரெடிக்ட் இருந்தாலும் உங்களுடைய பார்வை தேர்தல் வந்து மற்ற தேர்தல்களை விட வேறுபட்ட தேர்தல். மற்ற தேர்தல்கள் எல்லாம் ஒரு மத்திய ஆட்சி வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சி வந்து மாநில கட்சியை ஒழித்து விட வேண்டும் என்று தேர்தலில் நின்றது கிடையாது. அவருடைய கருத்துக்கு மாற்றுக்கருத்து சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் செய்கிற தவறுகளை சொல்லியிருக்கார்கள், அதே போல் அவர்களும் இவர்களை குறை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மாநில கட்சி இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாடலை 2019 மோடி அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தன்னோடு கூட்டணியாக வந்த ஆட்சியிலே 2014 அமைச்சராக கொடுத்தவர்களை எல்லாம் வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டார். அந்த கட்சிகள் எல்லாம் அத்து விட்டுட்டார்கள், அவங்க மேலே கேசை போட்டாங்க. அப்போ மாநில கட்சிகள் தன்னுடைய இடமே இல்லாமல் காலியாகுது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இடத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதுக்கு யாரா புலிக்கு பயந்தவன் யாரானா என் மேலே வந்துக்கன்னு காங்கிரஸ் அப்போ பிடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் எல்லாத்தையும் நட்போடு பழகுகிறது. அதனால் அந்தந்த மாநிலங்கள், அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வாக்கு வங்கியை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதன் மூலமாக அவர்கள் எண்ணிக்கை கூட போகிறது. 1978 எப்படி தேர்தல் வந்ததோ, ஜனதா பார்ட்டி என்று ஒன்று உருவானதோ, அதே போல இந்தியா கூட்டணி என்பது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, மிக்க நன்றி சார், உங்களுடைய பார்வைகளுக்கும் கருத்துக்களுக்கும் நேரத்திற்கும் நன்றி. ரொம்ப நன்றி. நேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு தேர்தல் களம் 2024 மற்றும் ஒரு அரசியல் ஆளுமையோடு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.